நம்முடைய தோழர் செல்வி அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு இந்த நூல் இப்பொழுது வெளியிடப்படும். அடிக்கடி சொல்வார், எப்ப பார்த்தாலும் இந்த பெண்கள்
இருக்காங்க. அதான் நான் சொல்வேன், பெண்களுக்கு பேசுவதற்கான எலி வெளியில் தான் இருக்கிறது. வீட்டுக்குள்ள நாலு சுவருக்குள்ள ஒரு ஆண் பேசுற மாதிரி உரிமையா பேச முடியல. அலுவலகத்துல ஒரு ஆண் பேசுற மாதிரி உரிமையா பேச முடியல. பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த வெளி ஒன்றுதான் பெண்களுக்கு வெளியாக இருக்கிறது பேசுவதற்கு. அதனால பெண்கள் அப்படிதான் பேச முடியும். அதை நம்ம வரவேற்றுதான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த முனையில் ஒரு பெண் பேசிக் கொண்டிருந்தாலும் அதுக்கு அதிகபட்ச சாத்தியம் அதிகமா நேர நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு அதிகபட்ச சாத்தியம் அந்த பக்கத்துல ஒரு ஆண் இருப்பான்றத நீங்க ஏன் மறந்து ஒரு ஆணை பதிவு செய்ய மறக்கிறீங்க. அதுதான் எனக்கு இந்த கவிதையே வந்தது. இது இந்த கவிதை தொகுப்புல மட்டும் இல்லாத சில தொடர்ந்து தொடரோட அந்த கவிதை தொகுப்பு மூணுலையுமே நீங்க அதை பார்க்கலாம். ஆனா அது தொடரோட சிறந்த இயக்கமாக தான் நான் பார்க்கணும். பெண்கள் மீதான சிக்குவதாக குறையா பார்க்கல. சிறந்த இயக்கம் ஏன் பெண்களுக்கு வந்து இப்படியான நட்புகள்லாம் வாய்க்காம போய் கொண்டிருக்கு அப்படின்றத என் பதிவு பண்ணதான் நான் கேட்கிறேன். எல்லா கவிதைகளுக்கு ஒவ்வொரு கவிதைகளுமே பொதுவாக ஒரு கவிதை தொகுப்பு படித்தோன்னா சில இதில் வந்து இந்த கவிதை வந்து கவிதை தன்மையோடு இல்லை அப்படின்னு வர, அதாவது சில கவிதைகள்லாம் வந்து ராட் பெட்ஸ்கின் கூடுவார், கவிதைகிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா கவிதைகள் என்பது வெறும் வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கவிதை தான் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு. அது மாதிரி இதனுடைய ஒவ்வொரு கவிதையும் வெறும் வார்த்தை இல்லை. தோழர் தன்னுடைய பார்த்தலின் மூலமாகவோ இல்லை தான் உணர்ந்தது மூலமாகவோ பதிவு பண்ணுற பதிவுகளை இவர் பதிவு பண்ணுறாரு. பொதுவாக நான் எப்பயுமே நினைப்பேன், ஒரு படைப்பாளி என்பவர் பிரக்கைபூர்வமாக தான் தன்னுடைய படைப்புகளை படைக்கணும். அதை யதார்த்தத்தை படைக்கலாம், இல்லை யதார்த்தத்தை மாற்றுவதற்காக படைக்கலாம், இல்லை யதார்த்தத்தை உடைப்பதற்காக படைக்கலாம். ஆனால் அது அனைத்துமே ஒரு பிரக்கைபூர்வமான உணர்வாக தான் இருக்கணும்னு தொடரோட எல்லா கவிதைகளும் பார்த்தீங்கன்னா அந்த பிரக்கைபூர்வ உணரும் போது அதில் நல்ல சிறப்பாக வெளியிடும். பொதுவாக நம்ம சமூகம் வந்து எமக்கு தொழில் படைப்பு எமக்கு தொழில் கவிதை வாழ்ந்துட முடியாது அப்படி ஒரு சமூகம் இல்லை. அப்படி வாழ்கிற நீங்கள் படைப்பாளிகளை விரல் விட்டு ஒரு விரலில் ஒரு கையில் இருக்க விரல் விட்டு நீங்கள் இத்தனை பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓ இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்காக வேறு ஒரு தேவையை நோக்கி ஓடி ஓடி பயணிச்சுக்கிற நேரத்தில் கிடைக்கிற அந்த சிறிய இடைவெளியில் அதுக்குள்ள தோழர் வந்து இந்த மூன்று கவிதை தொகுப்புகளை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு பதிப்பாளராக அவர் இருக்கிறார், படைப்பாளியாக மட்டும் இல்லை, திரண்டாளி அப்படின்ற ஒரு பதிப்பகத்தினுடைய படைப்பாளியாக அவர்கிட்ட இத்தனை சிரமங்களுக்கு இடையில இந்த மாதிரியான கவிதை கொண்டு வந்து உண்மையிலேயே மிக மிக நம்ம வந்து வரவேற்கணும். அதுக்கு எல்லா விதமான ஊக்கங்களையும் வந்து வாசகர்கள் வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நோய்மையுற்ற சமூகத்தை அந்த நோய்மையை பதிவு செய்திருக்கார் தன்னோட கவிதையில். இல்லை, அந்த நோய்மையை கேள்வி கேட்டிருக்கிறாரு சில இடங்களில், சில இடங்களில் அந்த நோய்மைக்கு மாற்றையும் அதன் மீது மிகப்பெரிய கல்லை கொண்டும் இருந்திருக்கிறார். அந்த வகையில் எல்லா விதத்திலையும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கவிதை சிறப்பாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் அவங்க சொன்ன மாதிரி விலை கொடுத்து வாங்குவோம் இதை போன்ற படைப்புகளை. செல்வி அவர்கள் நம்முடைய முனுசாமி அவர்களுடைய அமைதி குறித்த பல்வேறு விஷயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். கவிதை நூல் பற்றி அவர்கள் பேசிய பேச்சு என்பது ஒரு பெண்ணாகவும் பெண் தொடராகவும் அவர்கள் பேசிய பேச்சு என்பது மிக சிறந்த ஒரு பேச்சாக நான் கருதுகிறேன். ஆனால் கவிதை எழுதுவது என்பது எல்லாரும் நாம் வந்து கவிதை ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம எழுதியிருக்கோம். கவிதை என்பது எல்லாரையும் ஒரு வசீகரிக்கிற ஒரு கலை வடிவமாக அது வந்து தொடர்ந்திருக்கிறது. நான் கூட சிறு வயதிலே கவிதை எழுதுகிற பழக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் கவிதை எழுதுவது என்பதை விடவும் அந்த கவிதை எழுத்துக்கு விசுவாசமாக நாம் எந்த அளவுக்கு நிற்கிறோம் என்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறேன். தோழர் அவர்கள் அரசு எதிர்ப்பு கொண்ட படைப்புகளை பற்றி பேசினார்கள். பொதுவாக எந்த ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் அரசை பகைத்து கொள்வது என்பது அல்லது அரசு எதிர்ப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். ஒரு பெரிய திரைப்படங்கள் எல்லாம் ஒரு பெரிய முதலமைச்சரை கடத்துவது போல காட்சியை காட்டுவாங்க. அதை வந்து ஒரு கதாநாயகன் வந்து தடுத்து ஒரு முதலமைச்சரை காப்பாற்றி ஒரு அரசாங்கத்தை ஒரு அது மாதிரி காட்சி போவோம். ஆனால் அதே படம் வந்து அதே கருணாநிதியிட்ட விருது வாங்குவோம், அதே ஜெயலலிதாட்ட விருது வாங்குவோம். இப்போ அரசு எதிர்ப்பை பேசுகிற அல்லது அரசை எதிர்ப்பது போல் காட்டுகிற படைப்பாளிகளோ இயக்குநர்களோ அதே அரசிடம் போய் வந்து விருது பிச்சை வாங்குவது என்பது தொடர்ந்து வந்து நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய படைப்பாளியாக இருந்தார் ஆனால் இந்த அரசு எதிர்ப்பு பேசுகிற யாழினி முனுசாமியோ அல்லது தோழர் நடராஜன் போன்றவர்களோ எந்த அரசோடும் சமரசம் செய்து கொள்ளாது, களத்தில் நின்று சாதியவாதமாக இருந்தாலும் அல்லது இந்துத்துவமாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்த அந்த நீரோட்டத்தில் பயணம் செய்த ஒரு சிறந்த படைப்பாளியாக இருந்ததனாலே தான் அவர்களுக்கு இந்த துணிச்சலும் இந்த படைப்பை தொடர்ந்து கொண்டு வருகிற ஆளுமையும் அவர்களுக்கு இருக்கும் என்று நான் அதை நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே மார்சியல் எண்ணிய இயக்கங்களிலே படைப்புகளை எழுதிய தோழராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் தொகுத்த மக்கள் பண்பாடு என்கிற அந்த சிறு பத்திரிகைகள்லாம் அவர்கள் ஒரு காலத்திலே படைப்பை தந்த தோழராக அவர் இருப்பதனாலே நாம் அரசு சார்ந்த ஆளும் வர்க்கம் சார்ந்த
எதிர்ப்பு கவிதைகளையும் இலக்கியங்களையும் நாம் வந்து தொடர்ந்து நாம் வந்து படித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் நாம் வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் அரசுக்கு எதிரான ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான படைகளை திரண்டு நாம் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்காக நாம் நிற்க வேண்டிய ஒரு தருணமாக இருப்பதையும் நாம் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். என்று சொன்னால், மிகப்பெரிய கவிஞர்களெல்லாம் வந்து இருக்கிறார்கள். வைரமுத்து, வாலி போன்ற கவிஞர்கள்லாம் இவர்கள்லாம் இறந்து பல நூற்றாண்டுக்கு பிறகு அந்த படைப்பை எடுத்து பார்த்தால் ஏதோ மிகப்பெரிய போராளிகள், தியாகிகள் இந்த மண்ணில் இருந்தார்கள் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் படைப்பை மட்டும் படித்து பார்த்தால் அவர்களெல்லாம் சிறந்த படைப்பாளிகள் தான். ஆனால் படைப்பாளனை பார்க்கிற போது அவர்கள் எந்த அளவுக்கு நிற்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். திமுகவோட சமரசம், அதிமுகவோடு போய் நிற்பது, அதிமுக கவிஞர்கள், திமுக கவிஞர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி கவிஞர்கள், கம்யூனிஸ்ட் கவிஞர்கள் என்று தான் வந்து பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து நாம் நிறைய படைப்புகளை வந்து நாம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. நாமெல்லாம் அதற்காக நாம் வந்து நிற்க வேண்டியிருக்கிற அடிப்படையை நாம் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக ராஜலட்சுமியின் நீயும் நானும் நாமும் என்கிற தொகுப்பை நம்முடைய அன்புத்தோழர் கடற்கரை அவர்கள் வெளியிடவும், இதை யாழ் தருமணி பத்மநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த நிகழ்வு இப்பொழுது தொடங்கும். எப்பொழுதும் கண்காணிக்கப்படுகின்றோம், தந்தை
தாத்தா மகள் என்ற மட்டுமே. ஆனால் ஒரு சாதாரணமாக எங்களோட வாழ்க்கைங்கிற சமூகம் வந்து பெண்களை வந்து ஆண்களுக்கு அடுத்தபடியாக வைத்திருப்பதாகவும் ஆண்களின் நிர்ணயத்திலேயே பெண்கள் இயங்குவதாகவும் வைத்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிற இந்த சமூகத்தில் வந்து அவர் தாத்தா தந்தை மகன் என்றதோடு அவன் விட்டு விடுகிறான். ஆனால் இன்னும் இருக்கு அந்த வரிகள் வந்து நான் நினைக்கிறேன், இன்னும் இருக்கு அந்த வரிகள். ஏன்னு சொன்னால் ஒரு பெண்கள் வந்து ஒரு சுய இயக்கம் அற்றவர்கள் என்றதான் இந்த சமூகத்தின் நினைப்பு. ஆனால் அது அப்படி இல்லை என்று நான் சொல்லுவேன். நான் அதை நான் புரிந்து கொள்கிறேன். மற்றது அதை இன்னொரு கவிதை வந்து எனக்கு அவ எழுதியிருக்கிற கவிதை. ஆனால் அது எங்கள்கிட்ட சமூகம் நான் இலங்கையை சேர்ந்த நான் உயிரத்தை சேர்ந்த நான் உயிரத்தில் வந்து இந்த இந்த கவிதையை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டுருந்தா, ஆனால் இது வந்து அவள் பெண்கள் தொடர்பாகவும் அந்த அவனோட உணர்வு தொடர்பாக தான் எழுதியிருக்கிறாள். ஆனால் அந்த வரிகள் ஒவ்வொரு தெருவின் முனைகளிலும் யாரோ ஒருவர் விசாரித்து கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு வீட்டின் முகவரியை ஒவ்வொரு தெருவின் முனைகளிலும் யாரோ ஒருவர் விசாரித்து கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு வீட்டின் முகவரியை இதுதான் உண்மையிலேயே எங்களுடைய இல்லத்தின் அடையாளமாக நான் கொடுத்து முடியும். இது தவிர இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு படைப்புகள்லையும் சின்ன சின்ன ஆழமான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி அவள் கவிதையை அடுத்து கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கே தெரியாமல் இருக்குது. நாங்கள் சாதாரணமாக நடக்கிறோம் இயங்குகிறோம், ஆனால் அதையெல்லாம் வந்து நாங்கள் அது அப்படியே விட்டு விடுறோம். அது ஒரு பெரிய விஷயமாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவள் அதை வந்து கவிதையால் எடுத்து காட்டியிருக்கேன் ஒரு ஆழமான படைப்பாக நான் பார்த்துருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகள். திறனாய் வழங்கிய யாழ் தருமணி பத்மநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நூல் புருஷோத்தமனின் பச்சை யானை என்கிற இந்த கவிதை நூலை அன்பிற்குரிய ஐயா கா முருகன் அவர்கள் வெளியிடவும் பாக்கியம் சங்கர் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த நிகழ்வு பொழுது தொடங்குகிறது. தெருவை நம்பி வியாபாரம் செய்கின்ற பிள்ளைகளை சிறுவர்களை பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி வயதான முதியவர்கள் வைப்பாங்க அது மாதிரி யாரும் கவனிக்கப்படாத அல்லது அவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகம் இருக்கோ அந்த குடும்பத்தை அந்த சின்ன வியாபாரத்தின் மூலமாக தான் நடத்தப்படுகிறது. அது மாதிரியான அந்த விளிம்பு நிலை மனிதர்களை எடுத்துக்கிட்டு உணர்வுபூர்வமாக இந்த கவிதையில் வந்து படிச்சிருக்காரு. பெரும்பாலான கவிதைகள் அந்த தன்மையில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் போக எனக்கு அந்த பச்சை யானை அப்படிங்கிறது என்னன்னா செடிகளுக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கிற தன்மையில் நாம் வந்து அந்த செடிகளை இயற்கையாக வளர விடாமல் நம்முடைய விருப்பத்துக்கு அதை வெட்டி வெட்டி நமக்கு அழகான ஒரு பொருளாக மாத்திரம். ஆனால் அதுக்கு உயிர் இருக்கிற செடிகளை எப்படி உணரும் அப்படிங்கிற தன்மையில் அதனுடைய வழிகளை பேசுகிற தன்மையில் இந்த கவிதைகள் வந்து இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப மென்மையான தொழிலை பேசுகின்ற கவிதைகளாக வெளிமை நிலை மக்களை பற்றியான ஒரு சிறந்த தொகுப்பாக இந்த தொகுப்பு இருக்கும். ஏன்னா நானும் பேசுவதற்கான தயார்படு வரதுனால அதிகமாக இந்த நூலை குறித்து பேச முடியல. இந்த இதே என்னுடைய உரையை நன்றி உரையாக நான் மாற்றிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக திடீரென தலைமை ஏற்றவர் மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி தந்த தோழர் மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நான் உங்கள் கருத்தை பதிவு செய்ய நான் சொல்கிறேன். இப்போ அந்த விளிம்பு நிலை மைய நீரோட்டம் இது போன்ற ஒரு ஒரு சொல்லாடல் வந்து பொதுவாக ஒரு செல்வாக்கு செலுத்திகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் மார்ஷல் என்னிய சிந்தனையில் நிறைய படைப்புகளை படைத்த டாக்டர் கேசவன் போன்றவர்கள்லாம் இதை பற்றி நிறையா ஒரு காலத்தில் வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த விளிம்பு நிலை மைய நீரோட்டம் வந்து இருட்டடிக்கப்பட்ட மனிதர்களை வந்து தேடுவது அவர்களை பற்றிய வரலாறு எழுதுவது அவர்களை பதிவு செய்வது என்பதற்கு பின்னாலே ஒரு அரசியல் இருக்கிறது. அது என்ன அரசியல்?
இவர்களை நாம் வந்து பார்த்து இவர்களை உரையாடி இவர்கள் வரலாறை கட்டமைப்பதன் மூலமாக நாம் என்ன பணி செய்ய போகிறோம் என்கிறதெல்லாம் ஒரு ஒரு உரையாடல். அதை நாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு காலத்தில் மார்க்சியம் வந்து வர்க்க அரசியல் பேசினது, அவங்க வந்து சாதியை பார்க்கல என்று தலித்தியவாதிகளும், அல்லது வந்து மார்க்சியவாதிகள் வந்து வர்க்க அரசியலை தலித்துகள் பேசவில்லை என்கிற வாதத்தை அவர்கள் வைப்பதும், அதற்கு பின்னாலே வந்தவர்கள் விளிம்பு நிலையை பற்றி பேசவில்லை என்று பேசுவதும், பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் வர்க்க அரசியல் சாதியை பேசவில்லை விளிம்பு நிலை மைய நீரோட்டம் என்ற சொல்லாடங்கள் வந்து தொடர்ந்து வந்து அதை பற்றிய கவனங்களும் படைப்புகளும் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் விளிம்பு நிலை பற்றியும் அல்லது அடித்தள மக்கள் பற்றியும் மார்க்சியமும் மார்க்சிய எழுத்தாளர்களும் அதை பற்றி வந்து நிறைய தொடர்ந்து அவர்கள் வந்து இது போன்ற சொல்லாடங்களில் பேசவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் தொடர்ந்து அவர்களை ஒரு உழைப்பாளி மக்கள் என்கிற அடையாளத்தை முன்வைத்து அவர்கள் நிறைய படைப்புகளை எழுதியும் பேசியும் வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை உங்கள் முன்னாலே நான் பதிவு செய்ய விரும்பப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் விளிம்பு நிலை என்பது வந்து அடித்தள மக்கள் என்பதெல்லாம் ஒரு அலங்காரமான சொல்வதைப் போலவும் அவர்களை பற்றி யாரும் பேசவில்லை என்பதைப் போலவும் நிறைய இன்றைக்கு நிறைய கருத்தியல்கள் வந்து முன்வைக்கிறது. அந்த கருத்தியை நாம் எச்சரிக்கையோடு பரிசீலனை செய்து நாம் வந்து தொடர்ந்து படைப்புகளை கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு செய்தியும் கருத்திலே பதிவு செய்து தோழர் இப்பொழுது வந்து உரையாற்றுவார். என்னை தலைமை உரை நிகழ்த்து வைத்த நம்முடைய தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா முக்கியமான தோழர்கள் வந்திருக்கீங்க. எல்லாரும் தனித்தனியாக பெயர் சொல்லி சொல்றதுக்கான நேரம் இல்லை. எல்லா தோழர்களும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தலைமை தாங்கிய உடைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், தோழர்கள் நடராசன் நூலை வெளியிட்டு சிறப்பான ஒரு உரையாற்றிய தோழர் அருளேலன் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்ட ஓவியர் ஜீவமணி அவர் தான் அந்த நூலுக்கு வடிவமைப்பாக செஞ்சார் ஓவியர் ஜீவமணி அவர்களுக்கும், புருஷோத்தமனுடைய நூலை வெளியிட்ட அப்படி நண்பர் கா முருகன் அவர்களுக்கும், பெற்றுக்கொண்ட கவிஞர் பாக்கியம் சக்கர் அவர்களுக்கும், ராஜலட்சுமி நீயும் நானும் என்கிற நூலை வெளியிட்ட தொடர் கடற்கரை அவர்களுக்கும், அந்நூலை குறித்து பேசிய கவிஞர் எழுத்தாளர் யாழ் தர்மிணி பத்மநாதன் அவர்களுக்கும், என்னுடைய நூலை வெளியிட்ட கவிஞர் நண்பர் சொன்னபாரதி அவர்களுக்கும் நூலை குறித்து இந்த ஒரு நூல் இல்லாமல் முந்தைய நூல்களையும் குறித்து ஒரு சிறப்பான ஆனால் விமர்சனங்களை மறைத்து கொண்டு சில விஷயங்களை பேசிய தோழர் செல்லி அவர்களுக்கும், வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும், தோழர் நடராஜ தோழர் எழுத்து தோழர் கலா தோழர்களுக்கும், எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.